ராஜவம்சம் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போது, ஏற்கனவே உடன்பிறப்பு, எம்ஜிஆர் மகன் படங்கள் ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ராஜவம்சம் படம் எப்படி கதை இருக்கும் சார்? ராஜவம்சம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, 21ஆம் தேதி வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு குடும்பம், ஃபேமிலி, ஒரு குடும்பத்தில் ஒரு 40 பேர் இருந்தால் ஒரு கூட்டு குடும்பம், அவங்கள பற்றின ஒரு கதை. இந்த படம் தேட்டரில் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் தங்கை பாசம், குடும்ப உறவுகளை மையப்படுத்தி ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் வந்து தொடர்ந்து பண்ணுறீங்க, இதுக்கு என்ன காரணம்? குடும்ப உறவுகள் பற்றின படங்கள் பண்ணுறது மூலமாக குடும்ப ஆடியன்ஸை வந்து நீங்கள் கவர்ணும்னு நினைக்கிறீங்களா? உறவுகள் ரொம்ப முக்கியம், அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, பிரச்சனைகள், ரொம்ப தனிமைப்படுத்தப்படுறாங்க. இந்த தனிமையினால் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு இதில் அண்ணன் தம்பி எல்லாமே ஒரு குடும்பமாக இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கம்மியாயிடும். நம்மளுடைய ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கும் நம்ம வருத்தங்களை ஷேர் பண்ணுறதுக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ யார்கிட்ட ஷேர் பண்ணுவோம்? ஒரு மிஷினோடு தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னும்போது இந்த குடும்ப பங்கான படங்கள் நான் பண்ணுறது காரணம், இது ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது சொல்கிறது அவசியமாகப்பட்டது. அதனால தான் நான் அந்த மாதிரி படங்களாக பண்ணிகிட்ருக்கேன். சார், ஜெய்பீம் படத்துக்கு தொடர்ந்து இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், சினிமா பிரபலங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. ஜெய்பீம் படத்துக்கு எதிராக முன் வைக்கக்கூடிய அரசியல் குறித்து உங்கள் கருத்து என்ன? இப்போ தான் அது முடிஞ்சிருக்கு, திருப்பி என் மூலமாக ஆரம்பிக்கணும்னு பார்க்குறீங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான், அது ஒரு படம். நான் வந்து என்னுடைய நண்பர் சூர்யா சார், ஸோ என்னுடைய ப்ரொடியூசரும் கூட. ஸோ அந்த படம் நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு படம், நான் படமாக தான் பார்த்தேன். மற்றபடி நான் அதை வந்து பேசி பெருசாக்கணும்னு நானும் விரும்பலை. ஒரு நல்ல படம், அவ்வளோதான். அது சிறந்த படம், அந்த டைரக்டர் அற்புதமாக பண்ணியிருக்காரு, அது பல விருதுகள் கிடைக்கும். எல்லோரும் அந்த படம் பார்த்து பிடிச்சிருக்கு, யாருக்கும் பிடிக்கலன்னா சொல்லலை, எல்லாருக்குமே அந்த படம் பிடிச்சிருக்கு. ஸோ அது எனக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். சார், டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் நீங்கள் நிறைய நடிக்கிறீங்க, குறிப்பாக சமுத்திரகனியோடு தொடர்ந்து இணைஞ்சு படம் பண்ணுறீங்க. தொடர்ந்து இது போன்ற கதைகள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அது வந்து ரெண்டு படங்கள் அமைஞ்சது அப்படி, அது அடுத்தடுத்து ரிலீஸ் ஆனதுனால அடுத்தடுத்துன்னு வந்துடுது. நாங்கள் ரொம்ப மாறி மாறி தான் போனோம். ஏன்னா இது எம்ஜிஆர் மகனும் உடன்பிறப்பும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது தான் நாங்கள் பண்ணோம். எம்ஜிஆர் மகன் பண்ணி முடிச்சுட்டு உடன்பிறப்பை பண்ணோம். பட் இந்த லாக்டவுனால் அது எல்லாமே அடுத்தடுத்து ஓடிடியில் வந்தனால ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற மாதிரியே ஆகி போயிடுச்சு. ஸோ அது அந்த லாக்டவுனால் அது அப்படி ஆயிடுச்சு. ஓடிடி பிளாட்ஃபார்மில் நிறைய படங்கள் வெளியாகி சக்ஸஸ் ஆகிடுச்சு, மக்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்க்குறதுக்கு தயாராகிட்டாங்க. அதே போல் மீண்டும் தியேட்டர் ஓப்பன் ஆகிருக்கு, தியேட்டரில் வரக்கூடிய படங்களுக்கும் மக்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரெண்டுமே வேறு வேறு இது தளம் தான். நீங்கள் ஆனால் ஓடிடி தளமும் ஒன்று தான், ஏன்னா பிஸ்னஸ் ஒய்டாக இருக்குது. உங்களுக்கு ஓடிடிலையும் படம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. தேட்டரும் அது மாதிரி, தேட்டரும் வழியாக தேட்டருக்குமான படங்கள் வரும், தேட்டர்லேயும் ஓடும், அதுவும் கலெக்ஷன் வரும், அதுக்கப்புறம் ஓடிடி வரும். ஸோ இது ஓடிடின்றது இப்போ ஒரு அடுத்த ஒரு வளர்ச்சி தான். நம்ம அப்படி தான் பார்க்கணும். நம்ம எப்படி சேட்டலைட் வரும்போது சொன்னோம், சேட்டலைட்டு வந்ததுன்னு 2-3 சேட்டலைட் டிவி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இத்தனை சேனல்ஸும் வந்துருச்சு, நியூஸ் சேனலும் அந்த மாதிரி தான் நிறையா அப்போ வந்தது. அது மாதிரி தான் இதுவும். அடுத்தும் ஓடிடி தளங்கள் இன்னும் விரிவடையும், நிறையா வரும். ஓடிடியிலே நிறையா ஓடிடிஸ் வரும், அதுவும் இருக்கும். அதுக்கப்புறம் அட்வான்ஸாக இன் ஃபியூச்சரில் என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரில, அதுவும் வரதான் செய்யும். பட் எத்தனை காலம் நாடகம் வரும்போது, தேட்ரு சேட்டலைட் டிவிடி எல்லாமே வரும்போதும், டிவிடி வந்துச்சு, சேட்டலைட் வந்துச்சு, இது வந்துச்சு, எல்லாமே வந்தது, ஓடிடி வந்தது, ஆனால் தேட்டர் இருந்துகிட்ருக்கும். அதுக்கான வியூவர்ஸ் தனியாக இருக்க தான் செய்வாங்க, அது கண்டிப்பாக இருக்கும். இந்த ராஜவம்சம் படத்தில் நடிச்சிருக்கீங்க, இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். ராஜவம்சமில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் த லைஃப் ஆஃப் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியோட ஒரு ஊரில் இருந்தால் எப்படி வாழ்க்கை இருக்கும், எல்லாருக்கும் சேர்ந்து இருந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுதான் இந்த படம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஹாரர் மூவி நிறைய படங்கள் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணிட்டுருக்கீங்க. என்ன மாதிரியான ஹாரர் மூவி உங்களை தேடி வருதா, இல்லை நீங்களேவா அந்த ஹாரர் மூவியில் நடிக்கிறீங்களா? இல்லை, எனக்கு கொஞ்சம் லைட்டாக தேடியே வருது. ஏன்னா நான் ஆக்சுவலி டெபியூ பண்ணது டார்லிங்கோட. ஸோ அந்த கேட்டகரி, அந்த ஜானர் ஆஃப் மூவிஸ் வந்து நிறையா வருது. ஆனால் நான் எல்லாமே பண்ண மாட்டேன். நான் ஹார்ட்லி டன் 3 ஹாரர் மூவிஸ், அதுவும் காமெடி ஹாரர் தான். ஸோ தேடி வருது, ஆனால் நான் கொஞ்சம் சூஸியாத ஹாரர் ஸ்கிரிப்டோ சூஸ் பண்ணுவேன், அப்படியே பண்ண மாட்டேன். சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்லேயும் படம் பண்ணியிருக்கீங்க, எந்த லாங்குவேஜில் நடிக்கிறது கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு எல்லா லாங்குவேஜும் கம்ஃபர்ட் தான். ஏன்னா நான் லாங்குவேஜும் பேசுவேன். ஸோ எனக்கு லாங்குவேஜ் அவ்வளோ பேரியராக இருக்காது. ஏன்னா நான் எங்கே போனாலும் என்னோடய வேலை அது தான் இல்லை. ஸோ இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஃபில்ம் மேக்கிங், இட்ஸ் ஆக்டிங்.
ஸோ மை ஒர்க் ரிமைன்ஸ் தி சேம் நான் எங்கே போனாலும். ஸோ எனக்கு அந்த லாங்குவேஜ் பேரியர் அந்த பிரச்சனைங்க இல்லை. ஜெய்பீம் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்ட் படத்தில் நடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? வெல், அந்த மாதிரி பேக்கேஜ் ஆகிட்டு ஒரு நல்ல டிரெக்டர் ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் வந்து ஒரு நல்லா ஸ்க்ரீன் பிளேலே யூனோ போர்ட்ரே பண்ணி அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பேக்கேஜ் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.